நீங்க லவ் பண்றீங்க. ஆறு மாசம் கழிச்சு நான் என் எக்ஸ் லவர் கூட போயிடுறேன், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்களை வந்து வந்து கெஞ்சிரான். விருப்பம் அவனுக்கே ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இல்ல. சோ எக்ஸ் விட்டுட்டு போன பொண்ணு திரும்ப வந்ததுனால ஆறு மாசம் பழகினாலும் இன்னொரு பொண்ணு கிட்ட பழகிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போற அளவுக்கு இருக்கும் போது இது நாளைக்கு எப்ப வேணா அவன் செய்யலாம். அதனால அந்த மாதிரி ஒரு பையனை கூட நம்ம வாழ முடியாது. சரி போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து குடிபோதையில இருக்கிறதுக்கு மறுவாழ்வு கொடுப்பாங்க அந்த மாதிரி கோச்சிங் மாதிரி. ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு மாதிரி யோசிப்பான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. கன்வின்ஸ் பண்ணி வைக்கணும்ல கண்ணே தேனே மானே. கன்வின்ஸ் பண்ண அப்படிப்பட்டாலும் நமக்கு தேவையில்லை. அப்ப தேவை இல்லையாடா. உங்களுக்கு இந்த பதில் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா நான் கடைசியா சொல்றேன். சரி ஓகே, இரண்டாவது கேள்விக்கு போறோம். ஸோ ரித்தி நீங்க தான் வந்து பதில் சொல்ல போறீங்க. ஒரு பையனை அவாய்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? இதுக்கு நான் சொல்றேங்க ஆன்சர். இருக்கும்போதே வேற ஒருத்தவங்க கிட்ட க்ளோஸா பழகிறது, தான் கூட இருக்கும்போது இந்த விஷால் மாதிரி ஜிம்ல ரெண்டு நாள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆம்ஸ் தெரியாது பாப்பானுங்கல்ல, அவனுக்கு மாதிரி ஆளை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றது. அது மட்டும் கிடையாது, இந்த பெஸ்டின்னு ஒருத்தவன் இருக்கானுங்க, நேரா பார்த்து கேக்குறேன், அவனு பெஸ்டியா இல்ல வேஸ்டியான்னு தெரியல, எப்பயுமே இறுக்கி கட்டினே இருக்கானுங்க. ரோட்டு கடையில வாங்குற சாண்ட்விச் கூட சார் ஒண்ணுக்கு ஒண்ணு கேப் இருக்கு சார், ஆனா அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கேப்பே இல்ல சார். நாளா சஷ்டிக்காக கூட விரதம் இல்ல சார், அந்த பொண்ணு கூட பெஸ்டி சேர கூடாது, டெய்லி விரதம் இருக்க சார். யார பத்தியா பேசிக்கிட்டு பாக்குறாங்க? லவ் பண்ண மாட்டானுங்க, பழக மாட்டானுங்க, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுனா எதுவுமே பண்ண மாட்டானுங்க, பண்ண மாட்டானுங்க. ஆனா கூடவே இருப்பானுங்க, என்ன பண்ணுவானுங்களே தெரியாது மாமா. இவர்கள் போன்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமா மாமா, காரிலே வருவானுங்கள், காரிலே பேராக வருவது, அந்த பொண்ணிற்கு டெய்லி இரவு சாப்பாடு தருவது, இது போன்ற விஷயங்களை செய்வதற்கான இந்த பெஸ்டி. அதனால் இது போன்ற பெஸ்டிகளை தவிர்க்க வேண்டும், காதலை வளர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, நன்றி, வணக்கம். உங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேவா? உங்கள் ஹஸ்பண்டு குடிச்சிட்டு வராரு, அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை, நம்ம அவர் வீட்டுக்கு வருவார்ல, அப்ப அவங்க மேல இருக்கிற ஸ்மெல்லையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேசும்போதே அந்த ஸ்மெல் வராத சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு பொய்யா கவுண்டாய் போட்டாருன்னா? இல்ல இல்ல, நான் இல்ல, வாசம் வரலன்னா அவர் தண்ணி அடிச்சிருக்காரா இல்லையா நான் யோசிக்கவே மாட்டேனே. நான் அவர் சந்தேகப்பட மாட்டேன். சொல்லிருக்காங்களோ அவங்களுக்கு மாலையை கொடுக்கலாம். நல்லா இருக்கு. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குன்னே வராரு நம்ம மாஸ்டர் மகேந்திரன் வராரு, பார்த்து பாருங்க. போட்டுறவா? ஐயோ
எனக்கே வெக்கமா இருக்குப்பா. பிடிக்கும் உடைச்சிருவா, நான் கையில் வச்சு உடைக்கவா.